தமிழக அரசு தரமற்ற மளிகைப் பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு வழங்கியதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் எச் ராஜா குற்றம் சாட்டினார். சென்ற ஆண்டு பொங்கலுக்கு பொங்கல் தொகுப்போடு 2500 ரூபாய் ஒரு ஒரு கார்டுக்கும் மாநில அரசு கொடுத்தது. ஆனால் அது 5000 ரூபா கொடுக்கணும்னு கேட்ட இன்றைய முதலமைச்சர் வெறும் பொங்கல் தொகுப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு நயா பைசா காசு கொடுக்கல. ஆனால் அந்த பொங்கல் தொகுப்பு எப்படி கொடுத்துருக்காங்க, மிளகுக்கு பதிலாக இலவம் பஞ்சு கொட்டை, மிளகாத்தூளுக்கு பதிலாக மரத்தூள், அதில் பல்லி பாச்சை சிரிஞ்சு, இந்த மாதிரியா முழுக்க முழுக்க கலப்படமான பொருட்களை பொங்கல் தொகுப்புங்கிற பேரில் ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடுத்திருக்கின்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கு. சரி, இப்ப இந்த உணவுல கலப்படம் பண்றது உயிருக்கு ஆபத்து இல்லையா? ஆகவே எல்லா சப்ளையர்ஸும் இந்த இது ஏன்னா தமிழ் தமிழ் தமிழ்நாடு அப்படின்னு இவங்க ஓங்கி சத்தம் போடுவாங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு விரோதிகள் தமிழுக்கு எதிரிகள் இந்த திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா ஈவேரா நமக்கு ஏற்கனவே தெரியும், தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன காட்டுமிராண்டி கூட்டம் அவங்க. அதனால இந்த பொங்கல் தொகுப்புங்கிற பேர்ல 1800 கோடி ரூபாயில 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதாக அனுமானிக்கப்படுகிறது. ஏன்னா நீங்க மிளகாத்தூள் கொடுத்தா தானே செலவு, மிளகு கொடுத்தா தானே செலவு, இளவம் பஞ்சு கொட்டையை கொடுத்தா என்ன செலவு இருக்கு? ஆகவே மிகப்பெரிய ஊழல் ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கு. இதை உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் புரிந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை முழுமையாக மறுத்தளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.